உற்சாகமாக கர்த்தரை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் சேர்ந்து பாடுவோம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஏதோ ஒரு வீடியோவாக இதை பார்க்காம நீங்களும் என்னோடு சேர்ந்து ஆராதிங்கள். தேவநாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லும் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். அவருடைய உள்ள கரங்களிலே நம்மை வரைந்திருக்கிறார். தேவனை சேர்ந்து பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை முறை இடறி விழுந்தாலும் அத்தனை முறையும் நம்மளை மன்னித்து நம்முடைய கரத்தை நீட்டி பிடித்து நம்மளை நடத்துகிறாரு. அந்த தேவனுக்கு ஒரு நன்றியுள்ள ஆராதனை செலுத்துவோமா? நம் உயிருள்ள நாளெல்லாம் அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து இனி மீண்டும் நடக்க வைத்தீரே. சேர்ந்து சொல்வோம், நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் சேர்ந்து பாடுங்களேன், என் சுவாச ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரிவன் ஓ ஆமே, என் சுவாச ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். வாழ்க்கையில ஜீவன் இருக்கும் வரை நம் அவரையே பாடி ஆராதிப்போம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவுகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில நீங்க போய்கொண்டிருந்தாலும், கர்த்தர் இந்த நேரத்துல நீங்க அவர் ஆராதிக்கிற இந்த நேரத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல என்னோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாட போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் எங்களுக்கு ஆசை. ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் இந்த நேரத்துல ஒரு தெய்வ பிரசன்னத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்வோமா? இயேசையா, உம்மை தாயே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா, உம்மை தாயே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உண்மையா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசையா, உம்மை தாயே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா, உம்மை தாயே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. தேவ பிள்ளைகளே, அவர் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு,
சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அப்படி ஒரே பேரான குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே அந்த தேவனுக்கு இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து ஆராதித்து அவரை உயர்த்துவோமா சபைக்கு போகல ஆராதனையில அட்டன் பண்ண முடியல ஊழியம் செய்ய முடியல எங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு விரக்தியாய் மாறிவிட்டது இத்தனை மாதங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னோடு இருப்பேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது நீ என் கூட இருப்பேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் தேவ பிள்ளைகளே என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல வேலைக்கு போகல சரியான வருமானம் இல்லை என் வாழ்க்கையில ஏதோ ஒரு வராந்திரமான பாதையில போய் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் உங்க விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்துல வைங்க இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாள் முதல் நீங்கள் காண்பீர்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கும் எதுக்குமே கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா உயிரை உயர்த்துகிறோம் Thank you, Father. Thank you, Father. Thank you for your wonderful presence. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. And karangala viyatti appavukku nandri selluthi. Namma aaradhana nirivu seiyum. Hallelujah. Aa. Ah
उसे नल पिता आमेन।